Hello family and friends, welcome to Kumuda's cooking channel. இன்னைக்கு நாம ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தறலாம் வாங்க. கடலை மாவு 100 கிராம், அரிசி மாவு 50 கிராம், மூணு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா நல்லா ஸ்லைஸா மெலிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு நாலு பல்ல நசுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி கொஞ்சமா குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். சோம்பு ஒரு டீஸ்பூன், சமையல் சோடா கொஞ்சமா எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் மூணு அரைக்கி வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை. எப்படி பிசையறதுன்னு பாக்கலாம் வாங்க. ஆனியன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், மல்லி இலை, சோம்பு போட்டுக்கலாம். அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு தேவையான அளவு, சமையல் சோடா, லைட்டா தண்ணி, லைட்டா தெளிச்சு பிசைங்க. நிறைய ஊத்தக்கூடாது, கையில தெளிச்சு தெளிச்சு பிசறி விடுங்க. இல்லைன்னா அப்புறம் போண்டா மாதிரி வந்துடும். பொரிச்சிடலாம் வாங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு, இப்ப நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்க எந்த ஆயில் யூஸ் பண்றீங்களோ அது போட்டுக்கோங்க. தனித்தனியே எடுத்து ஒன்னொன்னா போடுங்க. உருட்டிலாம் போட வேணாம், தனித்தனியே போடுங்க. அப்பதான் ஆனியன் பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு நல்லா வரும். ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மழை வேற இப்போ அடிக்கடி வருது, இந்த கிளைமேட்ல நீங்கள் செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.